வணக்கம் நண்பர்களே, இன்று ஒரு பாடலை படித்து அதன் பொருளையும் அறிவோமா? பாடத்தை தொடங்க முன் நீங்கள் இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை என்றால் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். வாருங்கள் பாடத்துக்குள் நுழைவோம். கண்ணே எழுந்திடுவாய், கண்மணியே கண்மலர்வாய், சின்னஞ்சிறு மலரே துயில் நீங்கி நீ எழுவாய், காகங்கரையிடுபார் காலையும் ஆணுதுபார், சேவல் கூவுதுபார் சின்ன குயில் பாடுதுபார். இந்த பாட்டிலிருந்து எமக்கு விளங்குவது நித்திரை கொள்பவரை ஒருவர் எழுப்புகிறார். கண்ணே கண்மணியே என்றெல்லாம் பெயர் கூறி அழைக்கின்றார். சின்னஞ்சிறு மலரே என்றும் அழைக்கின்றார். இப்பாடலுக்கான வினாக்களை பார்ப்போமா? இப்பாடல் நாளின் எந்நேரத்திற்குரியதாக அமைகின்றது? காகம் கரையுதுபார் காலையும் ஆனதுபார் என்று பாடலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அல்லவா? ஆகவே இது காலை நேரத்திற்குரிய பாடலாக அமைகிறது. சின்னஞ்சிறு மலர் என்று அடி குறிப்பது எதனை? சின்னஞ்சிறு மலரே என்று தூங்குபவரை பெயர் சொல்லி அழைக்கின்றார். ஆகவே இதற்கான விடை துயில் கொள்ளும் குழந்தையை அல்லது தூங்குபவரை. இதில் உள்ள பெயரடை மொழிச்சொல் ஒன்று எழுதுக. பெயரடை என்றால் பெயர்ச்சொல்லை விவரிக்கும் அடைமொழி. இங்கே குயிலை சின்ன குயில் என்று விவரித்து கூறுகிறார்கள். சின்ன என்பது குயிலுக்கான அடைமொழி ஆகும். குயில் பெயர்ச்சொல், சின்ன என்பது பெயரடை மொழி. நித்திரை விட்டு எழுந்துடு என்ற கருத்தை தருவது எது? கண்மலர்வாய், நித்திரை விட்டு எழுந்துடு என்ற கருத்தை தருவது கண்மலர்வாய். இப்பாடலில் உள்ள முன்னிலை ஒருமை சொல்லது? முன்னிலை எமக்கு முன்னால் இருப்பவரை குறிப்பது. ஒருமை என்றால் ஒன்றை அல்லது ஒருவரை குறிப்பது. இப்பாடலில் நீ என்பது முன்னிலை ஒருமை சொல் ஆகும். இப்பாடலில் உள்ள முன்னிலை ஒருமை சொல் நீ. அஷ்ணை படர்க்கை ஒருமை பெயர்கள் இரண்டு எழுதுக. மனிதர் தேவர் அல்லாதோர் அஹ்ருணை எனப்படுவர். அது விலங்குகள் தாவரங்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களை குறிக்கும். படர்க்கை என்பது பேசப்படுபவர் அல்லது பேசப்படும் பொருளை குறிக்கும். ஆகவே இங்கே காகம் சேவல் குயில் ஆகியன அஹ்ருணை படர்க்கை ஒருமை பெயர்களாகும். இவற்றுள் ஏதேனும் இரண்டை நீங்கள் விடையாக எழுதலாம். பார் என்பதன் கருத்து என்ன? கான் அல்லது நூக்கு. பார் என்பதன் கருத்து கான். பொழுது புலர்வதை எமக்கு அறிவிப்பது எது? காகம் கசையுது பார் காலையுமானது பார். இங்கே காகம் கசைவது பொழுது புலர்வதை எமக்கு அறிவிக்கிறது. அதேபோல் சேவல் கூவுவதும் பொழுது புலர்வதை எமக்கு அறிவிக்கிறது. காகம் கசைதல் அல்லது சேவல் கூவுதல். நித்திரை என்பதன் கருத்தை தரும் சொல் எது? துயில்.
நித்திரை என்பதன் கருத்தை தரும் சொல் துயில். இப்பாடல் யாரால் பாடப்படுவதாக அமைந்துள்ளது? துயில் எழுப்புபவரால். இப்பாடல் துயில் எழுப்புபவரால் பாடப்படுவதாக அமைந்துள்ளது. உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்துடன் மற்ற மக்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களை நான் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.